இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? என்ன உன் புருஷன் இப்படி எல்லாம் கேட்டு என்னை குசிப்படுத்த சொல்லிட்டு போனானா? ஷாக் ஆயிட்டீங்களா? எங்க அம்மா பயங்கரமான ஆளு, எப்படி கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? பின்ன அப்படி ஒரு அக்கறை இருந்திருந்தா நலம் விசாரிக்க இவ்வளவு நேரம் ஆகுமா? சரி, அதை விடு. வாமா, இப்படி வந்து உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா உட்காரு. சப்பா, இந்த காலு ரெண்டு என்ன கொடை கொடையுது! சே, இப்படி கடந்து தவிக்கிறதுக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். எருமா மாடு, காலு வலிக்குதுன்னு சொல்றேன்ல, பாத்துட்டு மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க. வா, வந்த கால அமுக்கு. வா அத்த. நான் வேணா? வேணாண்டி ஆத்தா, அப்புறம் நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு பேச்சு வரும். ஏய், நல்லா அமுக்குடி. மூணு வேளை மூக்கு பிடிக்க நல்லா திங்கிறேல, ஒழுங்கா பிடி. இந்த பாதத்து பக்கத்துல பிடிச்சு விடு. பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா அமுக்கு. அவன் பேர் என்ன? அதான், நீ சோமு கட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட சுத்திட்டு இருந்தியாமே. என்ன திரு திருன்னு முழிக்கிற? சோமுன்னு என்கிட்ட சொல்லல, அந்த பையன்தான் உன்னை தேடிட்டு இங்க வந்தான். என்னமோ பேரு சொன்னா மறந்துட்டேன். அவன் பேர் என்ன? பாபு. கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல, சரியா காதுல விட மாட்டேங்குது. பாபு. எத்தனை வருஷமா அவங்க கூட பழக்கம் வச்சிருந்த? என்ன நீ, எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற. சரி, அவன் எப்படி பழக்கம்? சொந்தக்காரனா? கூட படிச்சவனா? அப்புறம் எப்படி? நான் படிச்ச கம்ப்யூட்டர் சென்டர் பக்கத்துல அவர் ஃப்ரெண்டு கடை வச்சிருந்தாரு. ஓ, அப்புறம் ஏன் அவனை தள்ளி விட்ட? ஏன், வசதி இல்லாதவனா? அப்படிலாம் இல்ல. அப்போ எங்களை விட வசதியானவனா? ஒரு மாமியார் காரி வேலை மணக்கிட்டு கேட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் எறும்பு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்காங்க. அது என்னடி ஆடு தொடங்குறா? ஐயோ அம்மா, அது ஹார்ட்வேர்ஸ்மா, இந்த இரும்பு சாமா பைப் எல்லாம் வைப்பாங்களே அந்த கடை. ஓ, அப்ப பெருங்கைதான். அது சரி, எதுக்கு அவனை விட்ட? ரெண்டு பேருக்குள்ள ஒத்து வரல. அது எப்படி ஒத்து வராம தான் அவ்வளவு நாள் பழகுனீங்களா? அவன் வந்தன்னைக்கு கூட அவனை நான் சரியா பாக்கல. தோ இவதான் அவனை பார்த்து பேசி அனுப்புனான். பார்க்க ஆளு எப்படி இருப்பான்? சோமு மாதிரி நல்லா அழகா இருப்பானா இல்ல சுமாரா இருப்பானா? இந்தா, இப்ப நீ எது கலங்குற? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு கேட்டா கண்ண கசக்கிட்டு இருக்க. இது கூட கேட்க கூடாதா? அப்புறம் மாமியாக்காரி நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? போ, நீ பாட்டு கண்ணா கசக்கிட்டு இருப்ப, அவன் வந்தா என்னதான் கத்துவான். இனிமே உங்ககிட்ட நான் ஒன்னும் கேட்கலமா? தெரியாம கேட்டுட்டேன். அவன் வந்த உடனே உன் அம்மாக்காரி என்ன கொடுமைப்படுத்துறான் அவங்கிட்ட சொல்லி போட்டுக்கிட்டு கொடுத்து எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுறாதமா, உனக்கு புண்ணியமா போகும். போமா, போ உள்ள போ. ஏய், அங்க என்னடி வேடிக்கை? காலாமுக்கு என்ன ரொம்ப தான் பண்ற? மூஞ்ச பாரு, ஏதோ அவருக்க போனா போடணும். காலாமுக்குனா ஓவர் தான் சீன் போடுற. போ போ. திமிர பாத்தியா இவளுக்கு? சும்மா என்னாச்சு?
இப்பதான் காச்சு காச்சுன்னு காய்ச்சி உள்ள அனுப்பியிருக்கேன். போய் பாரு, அழுதுகிட்டே போயிருக்கா. அவகிட்ட ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு விசாரி. நான் கேட்டதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட சொன்னானா அவளை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லலன்னு வையன் இழுத்து இழுப்புக்கு வருவா, கழட்டி விடுறதுக்கு சிரமம் இல்லைன்னு அர்த்தம். நீ பக்கத்துல இருந்தா ஊர் இல்லம்மா, உலகத்தையே வந்துருவாம்மா. இது கொன்னு குறைச்சல் இல்ல. போ உள்ள போய் அவ என்ன பண்றான்னு பாரு. மதிமா, என்ன மதி, ஏன் கண் கலங்கி உட்கார்ந்துருக்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான். சும்மா யாராவது அழுவாங்களா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல. அப்போ சித்ரா? இல்லங்க, வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதான் அட லூசு, அதுக்கா இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? சரி விடு, இனிமே நான் உன் பக்கத்திலே இருக்கேன், உனக்கு வேற எந்த ஞாபகம் வராது. என்ன? சரி இரு, ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். மதி செல்லும். அந்த டிரைவர் அப்படி சொன்னதும் என்னடா இது, இப்பதானே மதிய அவங்க வீட்டுல நல்லபடியா விட்டுட்டு வரோம், இப்ப போய் இப்படி சொல்றாருன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இங்க பார் சுந்தரி, இனிமே இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சோமுதான் மதியோட புருஷன், அதை மாத்திரத்துக்கு யாராலையும் முடியாது. நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்னும் இருக்காது. அப்படியே அவன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வழிக்கு திருத்தி கொண்டு வரத்தான் நாம பாக்கணும். பெத்தவங்களே பார்த்து நிச்சயம் பண்ற கல்யாணத்துல பிரச்சனைகள் வரது இல்லையா என்ன? ஆமா, அந்த டிரைவர் என்ன சின்ன வயசா? ஆமாமா. அதான் அந்த பாபு வந்துட்டு போனதை பெருசா தியாகம் மாதிரி பேசியிருக்கான். உயிரை விட்டு தேடினவன் கடைசியா மதி அப்படி ஒரு முடிவுக்கு போற அளவுக்கு ஏன் நடந்துகிட்டான்? அதோட அந்த டிரைவருக்கு சோமுவை பத்தி என்ன தெரியும்? கொண்டு போய் டிராப் பண்றதுக்குள்ள சோமுவோட ஆதி அந்தோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானாக்கும். அவன் ஏதோ சொல்லிட்டான்னு நீ குழம்பிக்கிட்டு இருக்காத சுந்தரி. அது இல்ல மேடம், பாபு மட்டும் சரியான நேரத்துக்கு போலனா மதி நம்மளுக்கு கிடைச்சிருப்பாளா? இல்லன்னா மட்டும் என்ன, ஒரு 10-15 நாள் கழிச்சு வந்திருக்க போறாங்க. இல்ல மேடம், பாபு இங்க பாரு, இனிமே எதுக்கு அவனை பத்தி பேச்சு? பாபு நல்லவனா இருந்தா என்ன, கெட்டவனா இருந்தா என்ன, இனிமே நமக்கு சோமு தான் முக்கியம். சோமு வீட்டுல மதிய ஏத்துக்கிட்டாங்க, இனி நடக்க வேண்டிய விஷயங்களை பாரு. இதுக்கு மேலேயே நாம பாபுவை பத்தி பேசினா அது நம்ம பொண்ணுக்கு நாமளே கொடுக்கற சங்கடம் ஆயிடும், அவ்வளவுதான். நீ அந்த டிரைவர் கிட்ட அப்படியெல்லாம் பேசாதேன்னு சொல்லிட்டு வந்தல்ல? அதான் கரெக்ட். இந்த பேச்சை இதோட விட்டுருங்க, ரிசப்ஷனுக்கான வேலையை பாரு. ஆமா, உன் சம்பந்தி கேட்ட அளவுக்கெல்லாம் நீ பண்ணிடுவிய சுந்தரி. நினைச்சாலே மலைப்பாதமா இருக்கு. அந்த அம்மா மதியை ஏத்துக்கிட்டாலே போதும்னு நினைச்சனே தவிர அந்த நிமிஷம் வேற எதுவுமே தோணலம்மா. வர பொண்ணுகிட்ட நகை நட்டு கேக்குறதே அராஜகம். இதுல வந்த மருமக கிட்ட இருந்து வாங்கிதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன் அந்த அம்மா சொல்றது நிஜமாவே ரொம்ப ஓவர். என்ன பண்றது, நமக்கு வந்து வாச்சது சரியில்லையே. மதி மட்டும் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, அவளே பாத்துக்குவா. இப்ப நாத்தனாருக்கு குடுக்கட்டும், அப்புறம் புருஷன் கூட சமத்தா குடும்பம் நடத்தி தனக்கு வேணுங்கறத சாமர்த்தியமா கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டோம், யார் தடுக்க போறாங்க? மதி வந்த உடனே இங்க அனுப்பு, நான் அவளுக்கு புத்தி சொல்றேன். நீ கவலைப்படாத சுந்தரி, இந்த மாமியார் ஜம்போ எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போது, கால போக்குல எல்லாம் சரியா போயிடும். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி சரி, மதி கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ணட்டும், பணமா கொடுக்கட்டுமா இல்ல பொருளா ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா? நானே இன்னும் என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணலம்மா. எப்படியும் 10 பவுன் நகை போடணும், பாத்ரூம் பண்டம் ரிசப்ஷன் செலவு அவ்வளவு இருக்குமா? சரி, நீ பிளான் பண்ணிட்டு சொல்லு, நான் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிடறேன். மேற்கொண்டு தேவைப்பட்டா நான் கொஞ்சம் அட்வான்ஸா தரேன். அக்கா, மேடம் சொன்னதுதான் எனக்கும், நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏய், என்ன இப்போ? உங்களை மாதிரி நல்லவங்க எனக்கு துணையா இருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? அட லூசு, இத போய் பெருசா ஃபீல் பண்ணிட்டு முதல்ல கண்ணத்தோட
எதை பத்தியும் கவலைப்படாம ரிசப்ஷன் வேலையை பாரு, ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். சரிம்மா, எனக்கு கிளினிக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். சுந்தரி, ஒரு முக்கியமான விஷயம். அந்த டிரைவர் சொன்னது பாபு மதிக்காக அலைஞ்சான் தவிச்சான், இதெல்லாம் எந்த காலத்திலயும் மதிக்கு தெரியக்கூடாது. சரிம்மா. சரியோ தப்போ, இது அவளா தேடிக்கிட்ட முடிவு. இதெல்லாம் இப்ப தெரிய வந்தா இன்னும் குழப்பம்தான் வரும், அதுக்காகத்தான் சொல்றேன். புரியுதா? சரிம்மா, வரம்மா. என்ன மேடம், சுந்தரி அக்கா பேசினதை கேட்டு எனக்கே கவலையா இருந்தது. மதி மேல பிரியம் இல்லாமையா பாபு அவ்வளவு தூரம் தேடி அலைஞ்சிருப்பான்? நீங்க பேசினது என்னமோ எனக்கு ஒன்னும் சரியா படல. அவ சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கும் மதி பாபுவை மிஸ் பண்ணிட்டான்னு தான் தோணுது. இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு? சோமுவோட நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுமா? பாபு நல்லவங்கிறதுனால சோமு தப்பானவன் ஆயிடுவானா? அதே சமயம் எனக்கு என்னமோ தெரியல, அந்த சோமு மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே வரமாட்டேங்குது. அவங்க அம்மா அது வேணும் இது வேணும்னு கேட்கும் போது இவன் கேட்டுக்கிட்டு சும்மா தானே இருந்திருக்கான். ஒன்னு மட்டும் தெரியுது மேடம், நீங்க நல்லா குழப்பறீங்கன்னு. அப்புறம் ஏன் சுந்தரி அக்கா கிட்ட அப்படி பேசுனீங்க? அவளுக்காகத்தான். இனி வர்ற நாட்கள்லயாவது அவன் நிம்மதியா இருக்கணுமே, அதுக்காகத்தான் அப்படி பேசினேன். போலீஸ் சொன்னதையும் மீறி உடனே இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னது சுந்தரி தான். நாமளும் நம்ம சந்தேகத்தை சொன்னோம்னா சுந்தரி இந்த நிமிஷத்துல இருந்தே குற்ற உணர்ச்சியில புழுங்க ஆரம்பிச்சிருவா. எனக்கு என்னமோ அந்த சோமு விஷயத்தை விட அவங்க அம்மாவை பத்தி கேட்கும் போதுதான் ரொம்ப பயமா இருக்கு. மதி சாமர்த்தியமா இருந்தாதான் சுந்தரி பொழப்பு நல்லபடியா போகும். இந்த மதி பண்ண கூத்துல அவ இன்னும் என்னென்ன பாடுபட போறாளோ. அவ நல்ல மனசுக்கு இனிமே எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு நம்ம கடவுளைத்தான் வேண்டிக்கணும். இதுக்கும் வாட்ச் செக் பண்றா, பேட்டரி மாத்தணும்னு நினைக்கிறேன். இத வருது அதோ பாரு. அதோடா இல்ல, வெயிட் பண்ணு, சொல்றேன். ஆள் வந்தாச்சு, அதான் நான் சொன்ன பொம்பளை. டீ, என்னடா தனியா வரும்னு சொன்ன? இப்ப கூட ஒரு பிரீஃப் கேஸ் வருது. தெரியலையடா, எப்பவும் தனியா தான் வரும், இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. டீ, பேசாம விட்டுறலாம்டா, எனக்கு என்னமோ சரியா வரும் தோணல. டேய், சின்ன பொண்ணு தானே ரோஹித், ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? வேகமா நட்ட வண்டி எடுக்க சொல்லு, மிஸ் பண்றாத. சரி சரி, ஓகே ஓகே, நான் வரேன். என்ன என்னோட போயிட்டு வாப்பா.
என்ன சூர்யா, உங்க அண்ணன் இப்படி இருக்கான்? அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போனாதான் என்ன? அவன் எப்பவுமே அப்படிதான் மேம். அவன் வேலைதான் அவனுக்கு முக்கியம்.